ஏய், என்னப்பா ஏதோ தேடிட்டு இருக்க? இல்லை, என் பர்ஸை இங்கே தான் வச்சுருந்தேன், அதை வேற காணோம், அதான் தேடிட்டுருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி, நல்லா தேடிப்பார். ஏய், நீ என் பர்ஸை பார்த்தியாப்பா? இல்லையே, நான் பார்க்கலையே. ஏய், விளையாடாதப்பா, சீரியஸாக கேட்குறேன். ஏய், நிஜமா நான் பார்க்கலப்பா. இல்லை, உன் டோனே வித்தியாசமாக இருக்கே, உண்மையை சொல்லுப்பா. ஏய், என்ன நீ என்னை நம்ப மாட்டேங்கிற? என் மேலே சத்தியமாக நான் பார்க்கல. ஓ சரி சரி, ஓகே ஓகே, இதுக்கெலாம் எதுக்கு உன் மேலே சத்தியம் பண்ணுற? பின்ன நீ தான் என்னை நம்ப மாட்டேங்கிற. இல்லை இல்லை, நீ விளையாட்டுக்கு எதுவும் எடுத்து வச்சியோ என்னமோன்னு தான் கேட்டேன். அதுக்குன்னு உன் மேலாம் சத்தியம் பண்ணாதப்பா. நம்ம யாரும் நம்ம மேலேயோ, இல்லை நம்ம பெற்றோர்கள் மேலேயோ, இல்லை மற்றவங்க மேலேயோ சத்தியம் பண்ணக்கூடாது. ஏன், நம்ம குரான் மேலே கூட சத்தியம் பண்ணக்கூடாது. அப்படி நமக்கு சத்தியம் பண்ணக்கூடிய நிலைமை வந்தால் நம்ம அல்லா மீது மட்டும்தான் சத்தியம் பண்ணணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா, சரிப்பா. அப்போ நான் அல்லாஹ் மீது சத்தியமாக நான் பார்க்கலப்பா. ஏ சரி சரி, நான் நம்புறேன். நான் தான் எங்கேயாவது வச்சிருப்பேன், நான் நல்லா தொலைவி பார்க்குறேன்ப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம். ஆ சொல்லுப்பா. இப்போ நம்ம அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தொட்டதுக்கெல்லாம் அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணக்கூடாது. நம்ம அல்லாஹ் மீது சத்தியம் செய்யறதே நம்ம உண்மையை நிலைநாட்டுறதுக்கு தான். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் எதுக்கு எடுத்தாலும் அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சுட்டு அதில் அலட்சியமாக இருக்கும். அப்படி பண்ணுறது பெரிய தப்பாகும். இதை பற்றி அல்லாவே குரானில் தெளிவாக சொல்கிறான், சும்மா எதுக்கு எடுத்தாலும் அல்லாஹ் மீது சத்தியம் செய்கிறவங்களுக்கு ஒபே பண்ணாதீங்கன்ட்டு. அதே போல் சூரத்துல் மாயிதா 89வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் சத்தியங்களில் வீணானவற்றிற்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். எனினும் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணிட்டு அதை செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் அதற்காக குற்றம் பிடிப்பான். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி சொல்லிட்டு அதை செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கான பரிகாரத்தை நம்ம வந்து செய்யணும். அதற்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம குடும்பத்துக்கு என்ன உணவு அளிக்கிறோமோ அதில் நடுத்தரமான உணவை 10 ஏழைகளுக்கு உணவளிக்கணும். அப்படி இல்லைன்னா 10 ஏழைகளுக்கு ஆடைகள் வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியல அப்படின்னா நம்ம கடைசிக்கு 3 நாட்கள் நோன்பு வைக்கணும். இதையெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ் மீது சத்தியம் செய்தால் அதை பேணி காத்துக்கொள்ளுங்கன்ட்டு. அதனால நம்ம சத்தியம் செய்யும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும்ப்பா. ஓ அப்படியா, சரிப்பா. சத்தியம் பண்ணுறதுல இவ்வளோ விஷயம் இருக்கா, நான் இது தெரியாமல் என் மேலே எங்கள் அம்மா மேலாம் தொட்டதுக்கெல்லாம் சத்தியம் பண்ணிகிட்ருப்பேன். சரிப்பா, சொன்னதுக்கு ஜஸாக்கில்லாஹ் ஹைர்.